வணக்க மகளே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு மார்வலோட அடுத்து வர ஃபிலிம்ஸை பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கும், பட் டிசியை பற்றி அவ்வளோமே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ டிசிக்கும் கூட அடுத்து ஒரு 10 படங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 10 கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ கன்ஃபார்மான 5 படங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கேங்ஸ், வீடியோக்களை போயிடலாம். ஸோ இந்த வருஷமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகிறதா இருக்குது வந்து நம்ம அக்வாமேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜேசன் மாமா தான் நம்ம அக்வாமேனை நடிச்சிருக்காரு. ஸோ காமிக்கும் மூவிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ரொம்ப பேடாஸ் கேரக்டர் நினச்சிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ஒன்றரை மணிக்கு அப்புறம் இந்த ஜேசன் மாமா அதான் அக்வாமேனை தான் நிறைய போட்டுருச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மேபி இது வந்துட்டு ஒரு நல்ல பெரிய படமாக இருக்கலாம். ஆல்சோ வந்துட்டு இந்த வில்லனாக வரப்போகிறது ஒரு ஆன்டி ஹீரோவான பிளாக் மேண்டா, இல்லை வந்து யாஷின் அப்துல் அஸ்தீம் வந்துட்டு லைக் கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். ஸோ இது வந்துட்டு இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷசாம். ஸோ ஷசாம் கூட ஆல்ரெடி இப்போ வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த போஸ்டில் பிக்லாம் போடுற பாருங்கள். ஸோ இந்த ஷசாம் வந்துட்டு என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் ஷசாம் சொன்ன அப்புறம் அவன் வந்துட்டு மிகப்பெரிய ஆளாக மாறிடுவான். ஸோ இது வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷசாம் தான் ஃபஸ்ட்டு கேப்டன் மார்வல்னு கூப்பிட்டப்பட்டவர். அதாவது டிசியில் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட கேப்டன் மார்வல்னு சொல்கிறது இவரை தான். ஸோ இவரே வந்துட்டு எல்லோரும் கேப்டன் மார்வல்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி மார்வலுக்கு கூட கேப்டன் மார்வல்னு சொல்லி ஒரு படம் வருது. ஸோ மேபி இந்த ரெண்டு படமும் கிளாஷ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேப்டன் மார்வல் வர்சஸ் கேப்டன் மார்வல் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க படம்னு சொல்லலாம், இது வந்து ஃப்ளாஷை பற்றின ஒரு படம். ஸோ ஃப்ளாஷ் பாயிண்ட் பேரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்டோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளாஷ் வந்து டைம் ட்ராவல் பண்ணி லைக் டைம் லைனை பிரேக் பண்ணி பின்னாடி போயிடுவாங்க. ஸோ அது வந்து பேரடாக்ஸை க்ரியேட் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரிஜினலாக பேட்மேனோட அப்பா மாஸ் ஆகாமல் பேட்மேனே செத்து போயிடுவார். ஸோ அவங்க அப்பா வந்துட்டு லைக் நான் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி பேட்மேனாக மாறிடுவார். அவங்க அம்மா லைக் ஒரு மாதிரி பைத்தியமாகி அவங்க ஜோக்கராக மாறிடுவாங்க. ஸோ இந்த கதைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு அந்த ஃப்ளாஷ் பாயிண்டில் தான் நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம நீகன் வந்துட்டு லைக் கேஸ்ட் ஆகியிருக்காரு. ஸோ அவர் கூட வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துட்டு இன்ஸ்டாகிராம்லலாம் பிக்சர்லாம் போட்டிருந்தார். ஸோ மேபி இது வந்து நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஆல்சோ ஃப்ளாஷ் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான கேரக்டர். உங்களுக்கு ஃபேவரட்டான கேரக்டர்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்மேன். ஸோ பேட்மேன் இல்லாத ஒரு லைக் டிசி படத்தை நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியாது. ஸோ இந்த பேட்மேன் படம் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வரப்போகிறது கிடையாது, மேபி அடுத்த வருஷம் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேட்மேன் கேரக்டரில் கண்டிப்பாக நம்ம ஜோக்கர் அண்ட் டெத் ஸ்ட்ரோக் ரெண்டு பேருமே வில்லனாக வரலாம். ஸோ ஆல்ரெடி ரெண்டு பேருமே வந்து நம்ம டிசி யூனிவர்ஸில் காமிச்சிருக்காங்க. நம்ம ஜோக்கர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ அந்த டெத் ஸ்ட்ரோக் வந்து ஒரு ஆன்டி ஹீரோவாக வரதை சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கலாம். ஸோ பேட்மேன் படம் லைக் இப்போ வந்துட்டு பேட்மேன் ஒரு காமெடி பீஸாக ஜஸ்டிஸ் லீகில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லைக் ஒரு பேடாஸ் கேரக்டராக காட்டுறதுக்கு இதை விட வேறு வழி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பேட்மேனை பற்றி நிறைய பேருக்கு நிறையவே தெரியும், ஆல்ரெடி ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான படமாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் லேண்டன். ஸோ க்ரீன் லேண்டன் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஜஸ்டிஸ் லீகில் வந்து டீஸ் பண்ணப்பட்டிருக்கார். ஸோ இவருக்குன்னு ஒரு தனி படம் வருது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக ரெண்டு க்ரீன் லேண்டனை காமிக்கிறதா இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சூப்பர் ஹீரோஸ் தான். ப்ளஸ் இது ரெண்டுமே வந்துட்டு மல்டிவர்ஸ், அதாவது டிசி யூனிவர்ஸோட இருக்க மல்டிவர்ஸ் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ மேபி இதுக்கான ஒரு விடை வந்து நம்ம காமிக்கானில் கிடைக்கும். ஸோ காமிக்கானை பற்றி பேசும்போது, இந்த வருஷம் காமிக்கானில் வந்துட்டு நம்ம சூப்பர்மேனோட மேன் ஆஃப் ஸ்டீல் பார்ட் 2 வந்துட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியல. மேபி இந்த படத்தில் நம்ம தானோஸோட வில்லன், ஐ மீன் லைக் ஒரு ஆப்போசிட் கேரக்டரான டார்க் சைடு வந்து காட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஆல்சோ இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லைக் ஜஸ்டிஸ் லீக் மாதிரி பல பேர் கொண்ட படமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. ஆல்சோ இந்த படத்தில் தான் நம்ம கேப்டன் மார்வல், அதாவது ஷஸாமை காட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம ராக் வந்து பிளாக் ஆடமாக கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். ஸோ மேபி இந்த படத்தில் வந்து நம்ம ராக், அதாவது பிளாக் ஆடம் வந்துட்டு லைக் ஒரு வில்லனாக வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? ஸோ டிசி யூனிவர்ஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு வராங்க. ஸோ மேபி ஒரு லைக்
ஒரு 2-3 இயர்ஸில் வந்து அவங்க மேபி ஒரு டாப் பொசிஷனில் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து லைக் ஒரு 10 படங்கள் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. 10 வந்துட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலாம், காமிக்கான வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும். ஆல்சோ அந்த காமிக்கானை பற்றி ஃபுல் கவரேஜ் வந்து நான் அந்த சேனலில் வந்துட்டு லைக் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு காமிக் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டவுட் வந்து கேளுங்க, நான் அந்த உங்களுக்கு தீர்க்க வைக்க ட்ரை பண்ணுறேன். ஆல்சோ ஹேவ் ஃபன் கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரட்டா.